எல்லோருக்கினிய காலை வணக்கம். சாந்தி ஐஏஎஸ் ட்ரைனிங் அகாடமி யூடியூப் சார்பில் இன்றைக்கி ஜூலை 18 பொது அறிவு மற்றும் நடப்பு நிகழ்வுகளை பற்றி பார்க்கலாம். வழக்கமாக பொன்மொழி ஐயாவோட, ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களோட பொன்மொழியில் ஒன்று பார்க்கலாம். வெற்றி பெற வேண்டும் என்ற பதட்டம் இல்லாமல் இருப்பதே வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழி. ஓகே, ஸோ இன்றைய நடப்பு நிகழ்வுகள் மற்றும் பொது அறிவு விஷயங்களுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்பர் ஒன், முதல் பாயிண்ட் பாருங்கள். தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களில் முன்னணியில் திகழும் ஹெச்சிஎல் நிறுவனத்தின் புதிய தலைவராக ரோஷ்னி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ரோஷ்னி யாருன்னு பார்த்திங்கன்னா, அந்த நிறுவனத்தோட தலைவரான ஷிவ்நாடார் அவர்களோட மகள். ஸோ இருந்தும் அந்த தலைவர் பதவிக்கு மகள் வந்ததுக்கப்புறமாவும் எம்டி மற்றும் தலைவர் பொறுப்பில், மீன்ஸ் பிரசிடெண்ட் அண்டு எம்டியாக ஷிவ்நாடார் அவர்கள் தொடர்வார். தலைவராக, புதிய தலைவராக ரோஷினியும், அதோட மேலாண்மை இயக்குநராக, மேனேஜிங் டைரக்டராக ஷிவ்நாடார் அவர்கள் தொடர்வார். இந்த ரோஷினி பற்றி பார்த்திங்கன்னா, உலகின் சக்தி வாய்ந்த 100 பெண்கள் குழுவில் பட்டியலில் இவங்களும் ஒருத்தவங்களாக இருக்காங்க. சக்தி வாய்ந்த பெண்கள் பட்டியலில் ரோஷினி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம், உலக பொருளாதார கூட்டமைப்பில் இந்தியாவிலேருந்து ஒரு உறுப்பினராகவும் ரோஷினி இருக்கிறாங்க. இந்த ஷிவ்நாடாரை பற்றி பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர். தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் பிறந்தவர் தான் இந்த ஷிவ்நாடார். ஹெச்சிஎல் இன்றைக்கி உலகத்திலே பெரிய நிறுவனங்களில், ஐடி நிறுவனங்களில் ஹெச்சிஎலும் ஒன்றாக இருக்குது. ஸோ பாயிண்ட் நம்பர் 2, ஆப்பிள் நிறுவனத்தின் 50% மேலான தயாரிப்புகளை செய்து வரும் பெகட்ரான் கார்ப் நிறுவனம் வந்து இந்தியாவில் வந்து புதிதாக ஆலை அமைக்க திட்டமிட்டுள்ளது. ஸோ ஆப்பிள் நிறுவனத்தோட 50% மேலான தயாரிப்புகளை செய்து வரும் பெகட்ரான் கார்ப் நிறுவனம் வந்து இந்தியாவில் ஆலை அமைக்க திட்டமிட்டுள்ளது. உலகின் மிகப்பெரிய அஞ்சல் நிறுவனமான மத்திய அரசோட இந்தியா போஸ்ட், ஸோ இந்திய அஞ்சல், உலகின் மிகப்பெரிய அஞ்சல் நிறுவனம் எதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்டோட இந்தியா போஸ்ட் தான். இது எந்த அமைச்சகத்துக்கு கீழே வருது இந்த இந்தியா போஸ்ட் அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன், ஸோ தொலைத்தொடர்புத்துறை அமைச்சகத்துக்கு கீழே இந்த இந்தியா போஸ்ட் அப்படிங்கிறது வருது. இது ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா, 1854 அக்டோபர் 1 ஆரம்பிக்கப்பட்டது. இந்தியா போஸ்ட் ஆரம்பிக்கப்பட்டது அக்டோபர் 1, 1854. ஸோ லார்ட் டல்ஹவுசியால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது இந்த இந்தியா போஸ்ட். அடுத்ததாக பாயிண்ட் நம்பர் 4, எனது போராட்டம் அப்படிங்கிறது மாபோ சிவஞானத்தோட சுயசரிதை நூல், அதுதான் எனது போராட்டம். இவர் சிறந்த தமிழ் தேசிய தலைவர். இவரோட சிறப்பு பேர் வந்து சிலம்பு செல்வர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சிலம்பு செல்வர், மாபோ சிவஞானம், மாபோசின்னு சொல்லுவாங்க. மாபோசியோட சுயசரிதை புத்தகம் தான் எனது போராட்டம். அடுத்ததாக, நமது அண்டை நாடான நேபாளத்தில் உட்கட்சி பூசல் நிலவுகிறது. ஸோ நேபாள காங்கிரஸ் கட்சியில் உட்கட்சி பூசல் நிலவுகிறதுனால அங்கே அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்குது. பிரதமரோட பதவிக்கு சிக்கல், கேபி சர்மா ஒலி அப்படிங்கிறவரோட பதவிக்கு சிக்கல் இருக்கிறதா தெரிகிறது. இயற்கை, அடுத்து 6வது பாயிண்ட்டு, இயற்கையில் முழுமையாக மட்கி போகும் பிளாஸ்டிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாலிஹைட்ராக்சி ஃபியூட்ரேட், பிஹெச்பின்னு சொல்லுவாங்க, பாலிஹைட்ராக்சி ஃபியூட்ரேட், அதுதான் இயற்கையில் முழுமையாக மக்கி போகும் பிளாஸ்டிக். இதை பயோடீக்ரேடபிள் பிளாஸ்டிக்னு சொல்லுவாங்க, இல்லைனா உயிர் நெகிழி மட்கும் தன்மையுள்ள பிளாஸ்டிக் எதுன்னு கேட்டிங்கன்னா, பாலிஹைட்ராக்சி ஃபியூட்ரேட், பிஹெச்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்த 7வது பாயிண்ட்டு, தெலுங்கானாவில் கல்லூரிகளின் மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி முதல்வர் கே சந்திரசேகர ராவ் அறிவிச்சிருக்காங்க. தெலுங்கானாவில் கல்லூரிகளில் கல்லூரி மாணவர்களுக்கு மதிய உணவு திட்டம் வழங்கப்படும் சொல்லி தெலுங்கானா முதல்வர் கே சந்திரசேகர ராவ் அறிவிச்சிருக்காங்க. அடுத்து பாயிண்ட் நம்பர் 8வது பாயிண்ட்டு, ஐநா வளர்ச்சி திட்டம், ஐநாவின் வளர்ச்சி திட்ட அமைப்பான யூஎன்டிபி, நியூயார்க்கில் இருக்கக்கூடிய யூஎன்டிபி, யுனைடட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், யூஎன்டிபி, அதோட ஆய்வறிக்கையின்படி இந்தியா கடந்த 10 ஆண்டுகளில்
23 கோடி பேர் வந்து ஏழ்மையிலிருந்து விடுபட்டுள்ளதாக இந்த அறிக்கை சொல்லுது. ஸோ யூஎன்டிபியோட அறிக்கை, ஐநா சார்பில் வெளியிடக்கூடிய யூஎன்டிபி யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அதோட அறிக்கையின்படி இந்தியா 10 ஆண்டுகளில் 27.3 கோடி பேர் ஏழ்மையிலிருந்து வெளியே வந்திருக்கதா தகவல் சொல்லுது அந்த அறிக்கை. அடுத்ததாக பாயிண்ட் நம்பர் 9, சாப் சிஸ்டம் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் இன் டேட்டா ப்ராசஸிங் அப்படிங்கிற அமைப்பு தான் சாப். சாப் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தகவல் தொழில்நுட்பத் துறையில் நிறைய டெவலப்மெண்ட் வந்தாலும் இந்த சாப் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் எல்லா அனைத்து கம்பெனிகளுக்கும், அது ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆகட்டும், ஐடி கம்பெனி ஆகட்டும், மெடிக்கல் ஃபீல்ட் ஆகட்டும், எல்லா ஃபீல்டுக்குமே பேசிக்காக தேவையான ஒரு சிஸ்டம் தான் இந்த சாப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சாப்பில் பார்த்திங்கன்னா என்ட்ரி லெவல்லேருந்து ஒரு கம்பெனி ஒரு நிர்வாகத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் இந்த சாப்பில் நம்ம பண்ண முடியும். அது வந்து ஆல் ஓவர் தி வேர்ல்டு எல்லா கம்பெனிஸ்க்கும் தேவையான ஒரு சிஸ்டம், அதை தான் இந்த சாப்புன்னு சொல்லுவாங்க. சிஸ்டம் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் இன் டேட்டா ப்ராசஸிங், ஸோ அப்படிங்கிற அமைப்பு சாப் இந்தியாவோட தலைவராக, தலைவர் மற்றும் மேனேஜிங் டைரக்டர், தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குநராக குல்மித் பவா அப்படிங்கிறவரை நியமிச்சிருக்காங்க. ஸோ இந்திய துணைக்கண்டத்தோட சாப் இந்தியாவோட தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குநராக, பிரசிடென்ட் அண்ட் மேனேஜிங் டைரக்டராக குல்மித் பாவா அப்படிங்கிறவர் நியமிக்கப்பட்டுள்ளார். அடுத்ததாக 10வது பாயிண்ட்டு, பிஎம் ஸ்மார்ட் நிதி அப்படிங்கிற ஒரு மத்திய அரசோட திட்டம். பிஎம் ஸ்மார்ட் நிதி அப்படின்னா பிரதான் மந்திரி ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் அட்மா நிர்பார் நிதி, பிஎம் ஸ்வாநிதி பிரைம் மினிஸ்டர் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் அட்மா நிர்பார் நிதி, அதுதான் இந்த பிஎம் ஸ்வாநிதி அப்படிங்கிற ஒரு திட்டம், மத்திய அரசோட புதிய திட்டம். இதை கொண்டு வந்திருக்கிற அமைச்சகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுஸ் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ், மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி அமைச்சகம் தான் இதை கொண்டு வந்திருக்கு. இதோட நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தெரு வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம். ஸோ தெரு வியாபாரிகளை ஊக்கப்படுத்தி அவங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம் கொண்டு வரணும், பொருளாதாரத்தில் அவங்களும் மேலே வரணும் அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசோட திட்டம் தெரு வியாபாரிகளுக்கான கடன் உதவி திட்டம். ஸோ இது June 1, 2020 நம்மளோட அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சாங்க. ஸோ இன்றைக்கான 10 பாயிண்ட்டை பார்த்தாச்சு. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள், நன்றி.